ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இலவச ரேஷன் பொருள் வந்து எல்லாருமே நம்ம வாங்கியிருப்போங்க. அதில் ஒரு சில பொருட்களில் வந்து எப்படி ருசியாக சமைக்கலாம், ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிக்கிறேங்க. மொத்தம் 14 பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ தாங்க வாங்கிட்டு வந்தோம். ஸோ எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அதில் என்னெல்லாம் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேக்லேயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. சர்க்கரை, கோதுமை மாவு, உப்பு, ரவை, உளுந்தம்பருப்பு, புளி, கடலைப்பருப்பு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குளியல் சோப்பு, துணி சோப்பு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில பொருட்கள் மட்டும் நான் ரெசிபி வந்து ட்ரை பண்ணேங்க. ஸோ அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா பொருளுமே நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சுங்க. டீத்தூளில் வந்து 200 கிராம் கொடுத்துருக்காங்க. நான் நிறைய பேர் வந்து ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ அது எப்படி டீ போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி ரவையாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கடையில் வாங்குற ரவையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சா எந்த அளவுக்கு பொடியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் உப்புமாவோ கிச்சடியோ இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக களி மாதிரி ஆயிருங்க. அப்படி ட்ரை பண்ணாமல் இதில் வந்து ரவா தோசை செய்யலாம், ரவா இட்லி, அதேமாதிரி ரவா லட்டு, இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து டீத்தூள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டீத்தூள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து நல்லா கடையில் வாங்குற டீத்தூள் மாதிரி ஸ்மெல் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோங்க தெரியும், அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டீத்தூள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஏலக்காய் வந்து ஒரு 5-6 இல்லை ஒரு 10 கூட போடலாங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 10 ஏலக்காய் கூட போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிங்க. தட்டி அந்த தோலோடவே அந்த டீத்தூளுக்குள்ளேயே வந்து போட்டு வச்சிடலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து அந்த ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தடவை டீ போடும்போது நீங்கள் வந்து மசாலா தனியாக ரெடி பண்ண வேண்டியது கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னாலும் நல்லது. இப்போ டீ எப்படி போடலாங்கிறது நான் சொல்கிறேன். எப்பவும் போடுற மாதிரி பால்லேயே வந்து டிகாஷன் போட்டு நீங்கள் கலந்து போட வேணாங்க. தனியாக டிகாஷன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டீக்கு. நீங்கள் நான் பெரிய டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் டீ போட போகிறேங்க. அதில் வந்து அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து தூள் போடுவோம் அப்படின்னா டீத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது மட்டும் நல்லா கொதிக்கட்டுங்க. இதுக்குள்ளே வந்து உள்ளே போடுறதுக்கான மசால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ அதில் வந்து போடுறதுக்கு 2 ஏலக்காயும் கொஞ்சமாக வந்து இஞ்சி இந்த 2 தட்டி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, மிளகு இது எல்லாமே சேர்த்தலாம். ஆனால் வந்து அது கொஞ்சம் காரமாக இருக்குங்க. கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 கிராம்பு அதே மாதிரி ஒரு 4 மிளகு இது மாதிரி சேர்த்தி கூட நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி இஞ்சியும் ஏலக்காய் மட்டும் தட்டி போடுறேன். அவ்வளோதான். இதை சேர்த்திட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்குறதுக்கு அந்த இஞ்சியும் ஏலக்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் பால் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. பால் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப கொதி விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சும்மா ஒரு 2 கொதி வந்தது உடனே இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த பால் ஊற்றுனது ஹீட் ஆகும். ஹீட் ஆகி லைட்டாக ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி மட்டும் விட்டு இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கடையில் வாங்கி குடிக்கிற டீ மாதிரியே இருக்கும். இந்த டீ தூளில் போட்டதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க நம்மளோட டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கடையிலலாம் வந்து டீ ஆற்றுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா 2 கிளாஸ்லேயும் மாற்றி மாற்றி மேலேருந்து நல்லா தூக்கி தூக்கி இந்த மாதிரி ஆற்றிக்கிங்க. நல்லா நுரப்போங்க. சூப்பராக இருக்குங்க டீ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு வந்து நார்மல் கோதுமாவிலே வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, நல்லா வரல, சாஃப்டாக வர மாட்டேதுன்னு சொல்லுவீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. நான் வந்து பால் பாத்திரத்தை தாங்க இன்றைக்கி வந்து மாவு பிசைய போகிறேன். பால் பாத்திரத்தில் வந்து அந்த ஆடையெல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் பால் வச்சுக்கணும். நீங்கள் பாலே ஊற்றி ஃபுல்லாக பிசைஞ்சாலும் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ பால் பாத்திரத்தில் மாவு போட்டு உப்பு கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை வேணானாலும் நீங்கள் விட்டுடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டே வந்து ஆயில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்தணும். இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா எந்த மாவாக இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக வருங்க சப்பாத்தி. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலே ஊற்றி பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பால் பாத்திரத்தில் வந்து அந்த ஆடையெல்லாம் சேர்த்து மாவு பிசைகிறேங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க சப்பாத்தி. இப்போ எப்பவும் போல் நான் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் பாலே வேணாலும் 1 கிளாஸ் பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். அதேமாதிரி லாஸ்ட்டாகவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சு அடித்து பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நான் ரவை வச்சு ரவா லட்டு தாங்க செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரவா லட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்புமாவோ கிச்சடியோ செஞ்சிங்கன்னா களி மாதிரி ஆயிருங்க. ரவா தோசை இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ரவா லட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து திராட்சை மட்டும் வறுத்தெடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப் ரவையை வந்து நெய்யில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்தரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வாசனை வரும், நல்லா வந்து அந்த ரவை வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதில் வந்து நான் 3/4 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை வந்து உங்களுக்கு பொடி சர்க்கரையாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் என்னோடது பெரிய சர்க்கரைங்கிறதுனால மிக்சியில் வந்து ஒரு அடி அடித்து சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்திருக்கேன். வறுத்து வச்சு இந்த திராட்சை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அந்த ரவை வறுத்து எடுத்துட்டோம்னா போதும், டக்குன்னு வந்து ரவை லட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுறேன். உங்களுக்கு வந்து நெய் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நெய்யே கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு 1/2 கப் நெய் சேர்த்து கூட நல்லா வந்து ரவை லட்டு பிடிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பால் சேர்த்து பிடிக்கிறேன். பால் சேர்த்தணும் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டுருங்க. இப்போ நீங்கள் அளவு வந்து கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் பால் சேர்த்திக்கிங்க. நிறையா ரவை லட்டு செஞ்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால் சேர்த்த வேண்டாம். இப்போ அவ்வளோதாங்க. நல்லா இப்போ நெய் ஊற்றி கலந்து விட்டுட்டேன். இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். அதாவது லைட்டாக சூடு இருக்கும்போதே வந்து ரவை லட்டு பிடிச்சிடணும். ரொம்ப ஆற விட்டுற வேணாம், லைட்டாக மட்டும் ஆறுச்சுனா போதும். இப்போ பால் சேர்த்திட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுடலாங்க. இப்போ கொலக்கட்டைகளை இப்போ நீங்கள் வந்து புட்டு மாவில் பிசைவீங்க இல்லைங்க, அந்த மாதிரி தான். இப்படி எடுத்து இப்படி கையில் வந்து கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா அப்படி நிற்கணும், அந்த அளவுக்கு வரணுங்க. இன்னும் கொஞ்சம் பால் வந்து தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ இது வந்து கரெக்டான இதுங்க. இப்போ உருண்டை பிடிக்கிற கரெக்டாக வரும், நீங்கள் எடுத்து பிடிச்சி பார்த்திங்களே உங்களுக்கு தெரியும். அந்த திராட்சையோடு சேர்த்து சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க. எனக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதாகவும் போடல, ரொம்ப பெரிய உருண்டையாகவும் போடல, ஒரு மீடியம் சைஸ் உருண்டைக்கு வந்து ஒரு 10 லவாலட்டு கிடச்சிதுங்க எனக்கு. இந்த சைஸ்க்கு வந்து நான் பிடிச்ச எல்லாமே. இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டையும் வந்து ரெடி பண்ணிடலாங்க. நெய் வேணாலும் நீங்கள் கையில் வந்து ஒட்டாமல் வரணும்னா தடவிக்கலாம், ஆனால் தேவையில்லைங்க. பால் கலந்தீங்க அப்படின்னாலே கையில் ஒட்டாமல் தான் வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு 10 ரவை லட்டு வந்து கிடச்சிதுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அளவு அதிகமாக செய்யும்போது பால் மட்டும் சேர்த்திட வேணாம். பால் சேர்த்துனீங்க அப்படின்னா டக்குன்னு கெட்டு போயிடும். நம்ம நார்மல் ரவையில் வந்து ரவை லட்டு செய்கிறோம் அப்படின்னா ரவையை வறுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் தாங்க செய்யணும். ஆனால் இந்த ரவை வந்து நல்லா பொடியாக இருக்கிறதுனால ரவா லட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்த ரவா லட்டு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக வருது ரவா லட்டு. இதே மாதிரியே வந்து நீங்களும் ரேஷன் பொருட்களை என்னென்ன ரெசிபிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.